ஆனா இப்ப நான் இவங்க யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு யோசிச்சு பார்த்தேன். சரி சரி, அப்ப குரங்கில் உள்ள ரத்தத்தை எடுத்து மனுஷனுக்கு ஏற்றும் போது அது ஏறுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஏறாது. மிருகங்களுக்குள்ள ரத்தம் வந்து மனிதனுக்கு ஏறாது. மனிதனுடைய ரத்தம் தான் ஒவ்வொரு குரூப்பா நமக்கு மாத்தி வச்சிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளதா நமக்கு சேரும். அப்ப மனித குரங்குல இருந்து வந்தேன்னு சொன்னா அது சரியா வருமா? ரத்தமே சேரலையே. சரி, இப்ப உங்களுக்குள்ள ரத்தம் எனக்குள்ள ரத்தம் நமக்குள்ள டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு குரூப் உள்ளது சேருது, அப்ப அது குரங்குல இருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சிந்திக்கணுங்க. சரி, சிந்திச்சா தான் அதுல விடை கிடைக்கும். அப்படியே அந்த இது உலக அழிஞ்சதையும் பைபிள்ல இருக்கு. நீங்களா இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் இருக்கு. நான் காட்டுறேன் இதுல எப்படி சொல்லிருக்குன்னா, மனிதன் வந்து பூமியில் உள்ள மண்ணு ஆதாம முதல்ல படைச்சார். அவன் ஆதி மனிதன், அதுல இருந்து உருவான சந்ததிகள் தான். அதற்கு பிறகு அவனுடைய விழா இருந்தது யாருங்க? ஒரு பெண். அவங்க பேர் என்னங்க? அவங்க ஏவாள். ஏவாள், ஆதாம் ஏவாள். அதுல இருந்து வந்த சந்ததி. அது எங்க படைச்சாங்க? இதே பூமியில ஈராக்கு பக்கத்துல ஏதேன் தோட்டங்கிற ஒரு தோட்டத்துல உருவாக்குனாரு. அங்க படைச்சு இந்த முழு பூமி ஒரு பரதேசி பூமி ஆகணும்னு கடவுளுடைய நோக்கம். ஆதாம் ஏவாள் ஆண் பெண். ஆமாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பசங்களை தெட்டாங்க. ஆமாங்க. உங்களோடதுக்கே நான் வரேன். ஆமா ஆமா. அந்த ரெண்டு பசங்களை தெட்டாங்களா? ஆமாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்துச்சு இன்னொரு சந்ததி? சரியான கேள்வி சொல்லணும். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? யார் கையில இல்லாத இருக்க முடியாது. மனிதர் கையில இருக்கு. மனிதன் தான் எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு இடங்கள்லயும். சரி, ஆனா படைச்சது கடவுள். கடவுள். ஆனா இப்ப மனுஷன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். சரி, ஆனா நல்லா இருக்குங்களா? ஆட்சி நீதியா இருக்கா? நல்லா இருக்கா? எப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? அவங்க இங்க திறமையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அரசியல்கள்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? அது ரொம்ப மோசமா நடக்குது. அது எல்லாமே மாறி ஒரு நல்ல காலம் இருக்குன்னு கடவுளுடைய ஒரு வாக்குறுதி இருக்குங்க. அப்ப எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிற நல்ல விஷயத்துக்காக நாங்க சொல்றோம், அவ்வளவுதான் காமிக்கிறோம். சரி, இல்ல என்ன சொல்ல வரீங்க? படிச்சு தெரிஞ்சுக்கிறதா? தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதுல என்ன, நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்ப பாருங்களேன், இப்ப என்ன சொல்ல வர்றோம்னா, இப்ப நிறைய பேருக்கு இந்த உலகம் யாருக்கு இல்லைன்னா தெரியாது. இந்த உலகம் முழுவதும் பொல்லாதவனுடைய கைக்குள் கிடக்கிறது. அநியாயம், அக்கிரமம், கொள்ளை இதெல்லாம் நடக்குதா இல்லைங்களா? மனிதர்கள் ஆட்சி செய்யறதுனால தானே. அப்ப இதெல்லாம் மாறி பிசாசின் செயல்களை ஒழிப்பதற்காக கடவுளுடைய மகன் வந்தார். அப்ப கடவுளுடைய செய்தி இதை கடவுளோட மகன் யாரு? இயேசு. இயேசு. ஆமா. அது எப்படி இயேசுன்னு நீங்க சொல்லலாம்? இல்ல, எதுக்கு எந்த கொள்கையில வந்திருக்கீங்க? இல்ல, கொள்கை எல்லாம் கிடையாது. தெரிஞ்சுக்கிறதுக்காக விருப்பம் உள்ளவங்களுக்கு மட்டும் குடுக்கறோம். இல்ல, இது எதுக்காக வந்தீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லலாம்ல. அதாவது வந்து இயேசு வந்து இப்ப தமிழ்நாட்டை ஆள போறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, கிடையாது கிடையாது கிடையாது. அப்படி இல்ல, உலகம் முழுவதுமே கடவுளுடைய ஒரு நல்ல ஆட்சி இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்க அநியாய அக்கிரமம் எல்லாம் மாறி ஒரு நல்ல காலம் இந்த பூமிக்கு இருக்கு. மனிதனுடைய நீ அக்கிரமத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு இருக்கு. ஒரு நல்ல காலம் இருக்கு. எல்லாருமே நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறோங்கறத மட்டும் சொல்றேன். அதுக்குதான் இந்த மாதிரி உள்ளது செய்யறோம். எனக்கு அது ஓகே. கடவுளோட மகன் இயேசு வந்தாரு. ஆமா, அது யார் வழியில என்ன பண்ண போறாங்க அது சொல்லுங்களேன். பொதுவே முழு உலகத்தையும் அவர் ஆட்சி செய்யும் போது எல்லாருக்கும் நன்மை கிடைக்குது. இல்ல இல்ல, இப்ப எங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு? இப்ப பரலோகத்துல. பரலோகத்துல. ஆமா, இப்ப எங்கேயும் வரல. இப்ப தமிழ்நாட்டுக்கு நேரம் வந்துட்டாரா? தமிழ்நாட்டுக்கு இல்ல, முழு உலகத்துக்குமே அவர் ஆட்சி செய்ய போற. தமிழ்நாட்டுக்கு கிடையாது, முழு உலகத்தையுமே. ஆல்ரெடி இப்ப மழை வந்து எல்லா இடத்துலயும் தான் பெய்யுது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெய்யலீங்க. வாழ்ந்த இடத்துல பெய்யலையே. மழையே இங்க பெய்யவே இல்லைங்க. பாருங்க, சோளம் போட்டதெல்லாம் காஞ்சி போச்சு. அது ஒவ்வொரு இடத்துல நேரம் கண்ட வாக்குல பெய்யுது. எல்லா இடத்துலயும் நல்ல மழை பெய்யக்கூடிய ஒரு காலம் இருக்குன்னு நான் சொல்றேன். அது தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய சொந்த விருப்பம். ஒவ்வொரு விஷயங்களும் சொன்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு.
மனிதன் எப்படி தோன்றின அப்படி வருவோம், அப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதன் எப்படி தோன்றினா உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்களே சொல்லுங்க, நீங்க தெரிஞ்சதை சொல்லுங்க. மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சியில அப்படியே அதான். சரி சொல்லுங்க, எப்படி பரிணாம வளர்ச்சியில் வந்து தான்? நான் படிச்ச புக்கில ஃபர்ஸ்ட் குரங்கா இருந்தாங்க, அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சியில அப்படியே. ஒரு நிமிஷம் சில ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு விஷயம் முதல்ல அப்படி தெரிஞ்சுக்குவோம், அப்பதான் இது முழுசா தெளிவா வரும். சரி, அப்ப நம்ம மட்டும் இப்ப நான் வந்து இப்ப சாதாரணமா ஒரு மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சியில குரங்கில இருந்து வந்தான் இருக்கு இல்லைங்களா? நாம் நீங்களும் படிச்சீங்க, நானும் படிச்சிருக்கேன். அப்ப அந்த குரங்கில இருந்து மனிதன் வந்தானா, குரங்களோட ரத்தத்தை எடுத்து மனுஷனுக்கு ஏத்தனா ஏறுமா? இப்ப சார்கிட்ட கேக்குறேன், யோசிச்சு சொல்லுங்க. இல்ல, நான் படிச்ச கல்வியில வந்து அப்படிதான் இருந்தது. நான் அதை வச்சு சொல்றேன், ரைட்டு தான். ஆனா நானும் அப்படிதான் படிச்சிருக்கேன். ஆனா இப்ப நான் யோசிச்சு பார்க்கும் போது எனக்கு யோசிச்சு பார்த்தேன். சரி சரி, அப்ப குரங்கில் உள்ள ரத்தத்தை எடுத்து மனுஷனுக்கு ஏத்தும் போது அது ஏறுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன். ஏறாது. மிருகங்களுக்குள்ள ரத்தம் வந்து மனிதனுக்கு ஏறாது. மனிதனுடைய ரத்தம் தான் ஒவ்வொரு குரூப்பா நமக்கு மாத்தி வச்சிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளதான் நமக்கு சேரும். அப்ப மனித குரங்கிலிருந்து வந்தேன்னு சொன்னா அது சரியா வருமா? ரத்தமே சேரலையே. சரி, இப்ப உங்களுக்குள்ள ரத்தம் எனக்குள்ள ரத்தம் நமக்குள்ளது டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு குரூப்புக்குள்ளது சேருது. அப்ப அது குரங்கிலிருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சிந்திக்கணுங்க. கடைக்கு போயிருக்காரு, இந்த அந்த மனுஷன் காட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு வயதானவங்க எல்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயசானவங்க இந்த மனுஷன் வீட்டுக்காரர் கூட மனுஷன் சொல்லுவாங்க, அந்த மனுஷன் கடைக்கு போயிருக்காருங்க அப்படின்னு வயசானவங்க சொல்லுவாங்க. அந்த மனிதன் பேர் எப்படி வந்தது? இந்த மாதிரி எதுலயும் இருந்தா கூட நீங்க எனக்கு காட்டலாம். பாருங்க, மனிதனுக்குள்ளதை நான் காமிக்கிறேன். இது என்ன பைபிள்ங்களா? நான் பைபிள் பைபிள் தான். ஓகே, பைபிள் தான். அப்படியே அந்த இது உலக அழிஞ்சதையும் பைபிள்ல இருக்கு. அதுக்குள்ள விளக்கம் சொல்லி உங்கள்கிட்ட காட்டினம்னா தான் அது பின்பு நான் உங்களுக்கு சொல்றேன். பழைய உங்க பைபிள் இருக்கா? எடுங்க. மனிதனுடைய படைப்படி இல்ல, இவங்க ஏதோ வீடு வீடா போயிட்டு ஏதோ இது பண்றாங்களா? கடவுள் இயேசு கையிலங்களா? அத என்ன எப்படின்ட்டு கேட்டுட்டு இயேசு கையிலன்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் சொல்ல கிடையாது. சரி சரி, நானும் பாத்துட்டு தான் வந்தேன். இல்ல, மனுஷன் படைச்சது எடுங்க, இருபது ரெண்டு ரெண்டுல எடுங்க.
மண்ணி உருவம் செஞ்சு கைகால் எல்லாம் உருவம் செஞ்சுட்டு அந்த மண்ணுல மூக்கல வந்து கடவுளுடைய சக்தியை ஊதுறாரு. கடவுள் மூக்கல வந்து கடவுளுடைய சக்தியை ஊதுறாரு. அப்ப அவன் தான் முதல் முதல்ல படைக்கப்பட்ட ஆதி மனிதன். அவனுக்கு ஆதாம், ஆதி மனிதன் ஆதாம்னு படைக்கப்பட்ட. நம்ம சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல படிச்சு குரங்கில் இருந்து தோண்டினான் இயற்கையா வந்துன்னு சொல்றோம் இல்லீங்களா. அப்ப அப்படி வர அப்படி வரும்போது குரங்கிலோட ரத்தத்தை எடுத்து மனுஷனுக்கு ஏத்தனா ஏறுமா? அந்த இடத்துல நம்ம சரி செக் பண்ணி குரங்கு வேற மனிதன் வேற. ஆமாங்க, ஆமா, சாதா குரங்கு வேற, சிம்பன்சி குரங்கு வேற, இந்த குரங்கு வேற. அது போல மனிதனும் ஒரு குரங்கு, புரியுதுங்களா? அதாவது குரங்கு மனுஷத்துக்கு ஏத்த முடியாது. அதே மாதிரி ஒரு ரகத்தை சேர்ந்த குரங்கு ரத்தத்தை இன்னொரு குரங்கு ரகத்துக்கு ஏத்த முடியாது. அதுபோலதான் மனிதனும் ஒரு குரங்கு தான், சட்டை போட்ட குரங்கு. அந்த குரங்குகள் சட்டை போடாத குரங்குகள். இது சட்டை போட்ட இதுல எப்படி சொல்லிருக்குன்னா, மனிதன் வந்து பூமியில் உள்ள மண்ணு ஆதாம முதல்ல படைச்சாரு. சரிங்க, அவன் ஆதி மனிதன். அதுல இருந்து உருவான சந்ததிகள் தான். அதற்கு பிறகு அவனுடைய விழா இருந்தது யாருங்க? ஒரு பெண். அவங்க பேர் என்னங்க? அவங்க ஏவாள். ஏவாள், ஆமா, ஆதாம் ஏவாள். அதுல இருந்து வந்த சந்ததி. அது எங்க படைச்சாங்க? இதே பூமியில ஈராக் பக்கத்துல ஏதேன் தோட்டங்கிற ஒரு தோட்டத்துல உருவாக்குனாரு. அங்க படைச்சு இந்த முழு பூமி ஒரு பரதீஸ் பூமி ஆகணும்னு கடவுளுடைய நோக்கம். இல்ல இல்ல, அது எப்ப முழுசா தெளிவா தெளிவா சொல்லுங்க. இப்ப ஆதாம் இருக்காங்க, கிமுல கிமுல யாரு கடவுள்? கிமுக்கு முன்னாடி, இது ஆதி காலத்துல இல்ல கிமு கிபின் இருக்குங்களா? கிமுக்கு முன்னாடி யாரு கடவுள்? இந்த உலகத்தை ஆண்டவங்க யாரு? பிதா. பிதாங்களா? இல்ல இப்ப நம்ம ஆதாம் ஏவாள்னு சொன்னீங்க, அந்த கதையை அதை சொல்லுங்களேன். எனக்கு வந்து அது ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. அதான் சார், என்னன்னா சொல்லுங்க. ஆதாம் ஏவாள், ஆமா, அவங்களோட பையன் யாரு? யாருங்க? ஆதாம் ஏவாளோட பசங்க யாரு? காயின் ஆபேல். காய் காயின் ஆபேல். காயின் ஆபேல். ஆபேல் காயின் யாரு? பொண்ணு பையன். ரெண்டும் பையன். காயின் ஆபேல் அவங்க சந்ததி. அதுக்கப்புறம் முதல்ல வந்தது வந்து காயின். சரிங்க, மூத்த மகன். அந்த ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தது. அதற்கு பிறகு ஆபேல். ஆமா, அதுல ஒருத்தன் வந்து கெட்டவனா வளர்ந்துட்டான். கடவுளுக்கு விரோதமா படைச்சாலும் இந்த ஆபேலுங்கிறவன் நல்லவனா வந்தான். அவங்க ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆணும் ஆணும் சேர்ந்து எப்படி வந்தாங்க? பெண்ணு ஆதாம் வந்து ஆண், ஆதாம் ஏவாள் ஆண் பெண். ஆமாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பசங்களை தெட்டாங்க. உங்களோடதுக்கு நான் வரேன். ஆமா ஆமா, அந்த ரெண்டு பசங்களை தெட்டாங்களா? ஆமாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்துச்சு இன்னொரு சந்ததி? ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பசங்க. நீங்க சொல்றதே வச்சுப்போம், அந்த ரெண்டு பசங்களுக்கு எப்படி சந்ததி எப்படி வரும்? ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தாதானே அந்த சந்ததி வந்து விருத்தியாகும், அடுத்தது வரும். நீங்க சொல்ற கருத்து பிரகாரம் எப்படி அங்க பொண்ணு வந்துச்சு? அந்த ஆதாம் ஏவாளுக்கு மறுபடியும் சந்ததிகள் நிறைய பேக்குறாங்களா? அவங்க அக்கா தங்கச்சி அவங்க பின்னாடி வருது. எப்படி தெத்தாலுமே அது வந்து சகோதரர்கள் தான், புரியுதுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதான். ஆதாம் ஏவாள் ஒரு அப்பாவுக்கும் ஒரு ஒரு அம்மாவுக்கும் பிறந்த பிள்ளைங்க சகோதரர்கள் சகோதரிகள் தான். சகோதரர்கள் சகோதரர் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க பெத்தாங்கன்றீங்களா? இல்லீங்க, அப்படி கிடையாது. அப்படி கிடையாதுன்னா அப்புறம் எப்படி உயிர் வந்தது? எனக்கு அந்த கூட்டு ரொம்ப நாளா நீங்க சொல்றீங்க. நான் இப்ப உங்கள்ட்ட கேக்குறேன், எனக்கு தெரியல. அடுத்த தடவை கேக்குறது இல்ல. நீங்க இத்தனை வருஷம்னா நீங்க இப்ப ஊரு ஃபுல்லா நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி வந்துருக்கு என்னன்னு. எனக்கு இது மட்டும் தெளிவா உங்களுக்கு தெளிவான பதில் சொல்றேன். இன்னைக்கு ஊர்ல உலகம் முழுவதுமே இந்த மாதிரி இல்ல. நீங்க மக்களுக்கு வந்து ஒரு இதை பரப்புறதுக்கு முன்னாடி நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க. கண்டிப்பா. ஏன்னா நாங்க இப்ப கேக்குற ஒரு சிம்பிள் க்வெஸ்சன், ஒரு ராஜக இதுக்கே நீங்க சொல்ல மாட்டீங்க. கேட்டது அருமையான சரியான
லவுட் ஸ்பீக்கர்லயே போடுங்க என்னன்ட்டு. நானும் தெரிஞ்சுக்கிறேன், தெரியல எங்களுக்கு, உங்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு இது கிடையாது, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நீங்க கேட்ட க்வெஸ்சன் வந்து நல்ல க்வெஸ்சன், அது உண்மையிலேயே நான் சொல்றேங்க. ஒரே நிமிஷம் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் காயின் ஆபில் வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் சந்ததி எப்படி வந்தது? அவங்க ரெண்டு பேரும் ஆண் தானே, அவங்க கேக்குறாங்க எப்படி சந்ததி நடப்பாரு அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஆமா சகோதரன் சகோதரர் ஆணை அந்த இடத்துல பெண்ணை இல்லையே எப்படி குழந்தை பிறக்கும், சந்ததி உருவாகும்? ஆமா, அப்ப அவங்க கேக்குறது என்னன்னா, அக்கா தங்கத்தை கட்டிக்கிட்டாங்களா? அப்படி வரும்போது அப்ப அதான் கேக்குறாங்க. அப்ப ஸ்பீக்கர்ல போறோம், நாங்களும் தான் கேக்குறோம். இல்ல நான் உள்ளது சொல்லுறேன் உங்களுக்கு, என்ன இல்ல நாங்க ஏதாவது டவுட் நான் கேட்கணும். அப்படியா சார், கணக்கு எடுக்கிறாங்களாப்பா? சாமி கும்பிட வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆதாம் ஏவாலே பிள்ளைகளை பெற்றாங்க, அவங்களுக்கு பிள்ளைகளை தான் அவங்க கட்டிக்கிட்டாங்க. அது எப்படி அது சரி வரும்? அதுதான் சரியா வரும் இன்னைக்கு. அந்த அதான் அந்த மாதிரி தான் சந்ததி தவறு தானே அது? இல்ல அந்த சந்ததி வந்திருக்குன்னு சொல்றாங்க, நமக்கு தவறா வருது. கடவுள் அதை அனுமதிச்சிருக்காரு. எப்படி அனுமதிப்பாரு? ஒரு கடவுள் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்றது எப்படி அனுமதிப்பாரு? அப்படிதான், அதுல அப்படிப்பட்ட கடவுள் சரியான கடவுளா அது வந்து? அப்படி சரியான கடவுளா இருந்தா நீங்க அதை பின்பற்றல? என்னங்க அதை நாங்க பின்பற்றோம், கடவுள் சரியானதான் அவர் சொல்லி என்ன நோக்கத்துக்காக செஞ்சு, அதாவது என்ன நீங்க தான் சொல்றீங்க கடவுள் அதை அனுமதிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அனுமதிச்சிருக்காரு, நான் இல்லன்னு சொல்லல. நீ பாத்து கேளுங்கிறது என்ன, இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி? அதே கடவுள் தான், அதான் நானும் கேக்குறேன். அப்படி அனுமதிச்ச கடவுள், கடவுள் சரியானதா இருந்தா எதுக்கு அப்புறம் நீங்க அதை பின்பற்றாம எதுக்கு அப்புறம் போய் அங்கேயும் மத்தவங்களை பாத்துட்டு இருக்கீங்க? அண்ணன் தங்க சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போலாம்ல, எதுக்கு மாத்தினீங்க? ஒரு காலத்துல அனுபவிச்சாரு மாத்திட்டு. அப்போ இல்ல, உங்க தப்பான கொள்கையை ஏன் மத்தவங்களுக்கு பரப்புறீங்கன்னா நாங்க கேக்குறோம், சரிங்களா? ஏப்பா இத வேற நீ ஒரு கேள்வி கேக்கலயே பயமா இருக்கு, கேக்கும் போதே பயமா இருக்கு. நம்ம என்ன முஸ்லிமா மாறிக்கணும் அதுக்கு? இல்ல, இவங்க வந்து கிறிஸ்டின் மதத்துக்கு மாறுறதுக்கு ஊடு விட வராங்க. நாங்க புக்க படிக்கிறதுலாம் அடுத்த விஷயம். நாங்க கேக்குறது சிம்பிளா ஒரே ஒரு க்வெஸ்சன், கடவுள் படைச்சாரு, கடவுளுக்கு ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் படைச்சாரு, அவங்கதான் ரெண்டு பசங்களை கொண்டு வந்தாங்கன்றீங்க, அதுக்கப்புறம் சந்ததி வந்துச்சுங்கிறீங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை வச்சு எப்படி இவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின் போது, அண்ணன் தங்கச்சியா தானே இருக்கணும் அது? அண்ணன் தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க, எப்படி வரும்? எப்படி அனுமதிப்பாரு? எனக்கு அது நம்ம சொல்ல முடியுமா? அவருடைய நிர்ணயத்தை நம்ம அதை நம்ம அவர்கிட்ட கேட்க முடியுங்களா?
சந்ததிகள் பெருகும் போது மக்கள் மாத்திட்டாங்க நிறைய. அதுக்கு இன்னும் ரெண்டு பேரும் ஆதாம் இன்னும் ரெண்டு பேரும் படைச்சிருக்கலாமே, ரெண்டு பேரும் மட்டும் படைச்சாங்க. அதாவது கடவுள் என்ன நோக்கத்துக்காக செஞ்சாருன்னு அது சொல்ற முடிவில்ல. இப்படி படைச்சு சந்ததி பெருகும் போது அதுக்கப்புறம் நம்ம மறைய மாத்தி புரியுதா இல்லையா? அதாவது இப்படிதான் ரெண்டு பேரும் தான் படைக்கணும்னு ஏதாவது ஒரு இது இருக்கா, இது இருக்கா? அப்படி படம் நம்ம அவர்கிட்ட கொஸ்டின் கேட்க முடியாதுங்க. அப்படிதான் படைச்சிருக்காரு, அப்படி படைச்சாரு, ரைட்டு. அதைத்தான் நம்ம ஏற்றுக்கணும். நம்ம தாய் தாக்கம் நம்ம கிட்ட இருக்காங்க சொல்லுங்க. ஒரு பையனை வந்து ஒரு வழியில சொல்றாரு, நம்ம அதான் நம்ம கேட்போம். இப்ப நீங்க சொல்லுவீங்களா? நான் உங்கள்கிட்ட பகிரங்கமா இந்த கேள்வி கேக்குறேன். சரிங்க, கடவுளே படைச்சு ஒத்துக்கிட்டாரு, அவனோட பையன் அவனோட பொண்ணு கல்யாணம் பண்ணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டீங்களா? அப்புறம் தப்பு தானே? அது தப்பு தானே? தப்பு தானே? ஆனா அவர் என்ன நோக்கத்துக்காக, நோக்கம் எந்த நோக்கமா இருந்தாலும் சரி, அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்றது தப்பா இல்லையா? தப்பு தானே? எப்படி நம்ம ஏத்துக்கவே முடியாது, அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஒரு காலகட்டத்துல அப்படி இந்த காலகட்டமா இருந்தாலும், அதாவது எழுதுனது எழுதுனதுதான் சரிங்களா? அது யாரா இருந்தாலும் சரி, நீங்க கொண்டுட்டு வாங்க, குரானை கொண்டுட்டு வாங்க, பகவத்கீதையை கொண்டு வாங்க, எதை வேணா கொண்டுட்டு வாங்க, ஒண்ணுதான் எல்லாமே. காலத்து காலம் மாறுபடக்கூடாது, புரியுதுங்களா? அதுதான் கடவுளுங்கிறது. நான் கடவுள் இருக்கு இல்லங்கறது சொல்லவில்லை, எதை சொன்னாலும் தெளிவா சொல்லுங்க, பாத்துக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு எல்லாம் ஒன்னும் தெரியாத மக்கள், நம்ம பாட்டு அது இது சொல்லிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம் சரிங்களா? நீங்க முதல்ல தெளிவாயிக்கோங்க, தெளிவாயிட்டு வந்துட்டு நீங்க சொல்லுங்க. தெளிவுதான் இல்ல இல்ல, இது தெளிவு கிடையாது. இது வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் ஒரு அனுமதி கொடுத்துருக்காரு. எந்த அனுமதி கொடுத்தா? ஆதாம் ஏவாள் முதல்ல எங்க இருந்தாங்க? ஆதாம் ஏவாள் உருவாக்குனா எப்படி உருவாக்கி எங்க விட்டாரு? இதே பூமியில தான். இதே பூமியில விட கிடையாது, அது ஒரு தோட்டம் இருந்துச்சு. என்ன தோட்டம்? ஏதே தோட்டம். பூமியிலதான் இருந்துச்சுங்களா? வேற எங்க இல்லைங்களா? ஆதாம் ஏவாளுக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு? அவரு தப்பு செஞ்சதுனால மரண தண்டனை கொடுத்தாரு. மரண தண்டனை எல்லாம் கொடுக்க கிடையாது, அது மரண தண்டனை கிடையாது. என்ன தண்டனை கொடுத்தாரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு நீங்களே சொல்லுங்க. ஆதாம் ஏவாள் எப்படி இங்க வந்தாங்க? ஆதாம் ஏவாள் இந்த பூமியில படைக்கப்பட்டு அவங்க இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு. என்ன எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னாங்க? அதாவது நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனினா, ஒரு கீழ்படிதலுக்காக தான். சரி சரி, பழம் வந்து நம்ம பிள்ளைங்க நம்ம படைச்சது கீழ்படிக்கிறாங்களா ஒரு டெஸ்ட்டுக்காக தான் அவர் சொன்னாரு. அப்ப அவங்க கீழ்படியாம போயிட்டாங்க. அதற்கு பிறகுதான் அவர் சில வார்த்தைகள் சொன்னார். நீ நெற்றி வேறு நிலத்துல செஞ்சு பாடுபட்டு சாப்பிடுவார், நீ மண்ணா இருக்கிற மண்ணுக்கே திரும்புவார். அப்ப இன்னைக்கு இறந்து நம்ம மண்ணுக்கு போறோம் பாத்தீங்களா, எல்லாருமே வயதாக இறந்து போறோம்ல. இந்த வாக்குறுதியை கொடுத்து அந்த தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரு. இதைத்தான் அவர் செஞ்சது. அதான் இன்னைக்கு காலங்காலமா நமக்கு இந்த மரணம் தொடர்ச்சியா வந்துருச்சு. மரணம் என்பது, அதாவது ஜனனம் இருந்தா மரணம் உறுதி. அதுங்களா இதை இன்னொன்னு சொல்லிக்கிறோம் பாத்தீங்களா, குரங்கு ரத்தத்தை மனிதன் வந்துட்டு பரிணாம வளர்ச்சியில்தான் வந்தது, புரியுதுங்களா? அதை எக்காரணத்தை கொண்டு மாத்த முடியாது. குரங்கு ரத்தத்தை நீங்க ஏத்துப்பாரு, உங்க ரத்தம் நான் நீயும் மனிதன் தான், புரியுதுங்களா? ஏறத்த உங்களுக்கு ஏத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குரூப் இருக்கு, ஒரு ஏத்தலாம், ஒரு ஒரு குரூப் இருக்கு. அதே போல ஒரு குரங்கிற்கும் இன்னொரு குரங்கிற்கும் குரூப் இருக்கு, புரியுதா? அதை நீங்க ஏத்துக்கங்க. நாய் குரங்க போய் மனுஷனுக்கு குரங்கு ஏத்த முடியாது, ரத்தத்தை மாத்த முடியாதுல்ல. அது போல மனிதனும் குரங்குதான், குரங்கும் குரங்குதான். மனிதன் கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்ச குரங்கு, அவ்வளவுதான். அந்த குரங்கு இன்னும் யோசிக்காம இருக்குது, வேற எதுவும் வித்தியாசம் இல்ல சரிங்களா? நீங்க வந்துட்டு அதுக்காக குரங்குல இருந்து வர கிடையாது. மனுஷன் புதுசா எல்லாம் உருவாக்குனது கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே நீங்க உருவாக்குனது மனிதன் ரெண்டு பேரும் தான் உருவாக்குனாங்க அப்படின்னா உருவாக்குனது தப்பு, தப்புன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க. கடவுளுக்கு பிடிக்கல அப்படிதானே? வழிக்கு போவாதப்பான். ஒரு பூமியை உருவாக்கணும், இத்தனை பேரும் அதுதான் நோக்கம். அந்த நோக்கம் இருக்கிறவர் என்ன பண்ணும்? நல்ல விஷயத்தான் செஞ்சாரு. அது எப்படி நல்ல விஷயங்கள்ல சொல்ல முடியாது? நல்லது, அதாவது நோக்கங்கள் இதான் சொல்றீங்க. ஒரு பேரை இந்த ஒரு பேர் அந்த பக்கம் ஒரு பேரை போட்டா கூட பிரச்சனை இல்லையே. இப்பவும் நீங்க சொல்றது தப்பே கிடையாது, அது எல்லாமே ஒரு ரெண்டு பேருக்குள்ளார வந்த சந்தை தான் எல்லாம் நீங்க சரிங்களா? அப்படின்னா நீங்க அப்படியே இருக்க வேண்டிய எதுக்கு மாத்துறீங்க? கடவுளோட மாத்தறதுக்கு நீங்க யாரு, நான் யாரு? நம்ம மாத்த கூடாதுல்ல. அப்படின்னா அப்புறம் அப்படியே இருங்க, மாத்தாதீங்க. அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் கடவுளோட வந்து நீங்க பரப்புங்க. நல்ல விஷயம், நாங்களும் பின்பற்றுறோம், சந்தோஷமா பின்பற்றுறோம் நாங்க.
எங்க இருந்து வரீங்க? எங்க பெரம்பலூர் எந்த சர்ச்சில் இருந்து வரீங்க? சர்ச்சு கிடையாதுங்க, சர்ச்சு கிடையாது, ராஜ்யம் பண்ண. அதாவது பைபிள் கல்வி புகட்டு ஒரு அமைப்பு. இது வந்து ஆள் சேர்க்கறதுக்காக, உங்களால முடிஞ்சது நீங்க சேருங்க. பனிமலை ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. பனிமலை ஸ்கூல் பக்கத்துல ராஜ்யம் பரவாயில்ல. சரி, ஒரே நோட்டீஸ் கொடுங்க. பண்ணட்டும், விருப்பப்பட்டு வந்தா ஏத்துக்குங்க சரிங்களா. அததான் நான் சொல்ல வரேன். இது என்னட்டு நான் பாக்குறேன், என்ன நோட்டீஸ்ல அப்படி என்ன இருக்கு நெட்ல நான் பாத்துட்டு.